ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஃபாத்திமா. வாங்க, இன்றைக்கி நம்ம வந்து கஜூர் ரொம்ப அது டேஸ்டியான ஒரு பலகாரம், அது நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். அது ரொம்ப கிறிஸ்பியாக, மேலே கிறிஸ்பியாகவும், உள்ளர நல்ல சாஃப்டாகவும், ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு கிலோ அரிசி, பச்சரிசி எடுத்துருக்கேன். ஒரு கிலோ அரிசி அது நல்லா கழுவிட்டு காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அதுக்கு முதல்ல நம்ம அதுக்கு என்ன போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், ஒரு துண்டு சுக்கு, ஒரு ரெண்டு ஸ்பூனு சோம்பு, இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா சோம்பு பொரியிற வரைக்கும், நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அதை உடச்சி போட்டுருங்க. சூடு ஏறினது உடஞ்சிரும். அதை உடச்சி போட்டு அந்த அது பொரியிற வரைக்கும் வறுத்தா போதும். அது பொரிஞ்சிருச்சு, நல்லா வாசனை வருது பாருங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு இதெல்லாம் ஆப்ஷனல் தான், பாதாம் முந்திரிலாம். இது தேவைன்னா போட்டுக்கலாம், கசகசா. இது எள்ளு, கருப்பு எள்ளு இருந்தாலும் போட்டுக்கலாம், வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம். இது வந்து நல்ல சுக்கு சோம்பு பவுட்ரு, அது சர்க்கரை, அது தேங்காய். தேங்காய் வந்து நான் பெரிய மூடியில் ஒரு மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். சர்க்கரை வந்து ஒரு கிலோ அரிசிக்கு 400 கிராம் சர்க்கரை அப்படின்னு கணக்கு, அது கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம போட்டோம்னா, எப்போவுமே ஒரு கிலோ அரிசி எடுத்திங்கன்னா 400 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சுட்டு அதை நம்ம ஒரு பாத்திரத்தில், ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு அதை பண்ணி நல்லா சளிச்சுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் நல்லா கரிசியை நல்லா கழுவி நல்லா காய வச்சுட்டு அதை மிஷினில் கொடுத்து நம்ம கொஞ்சம், இது ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க எனக்கே. இது வந்து இந்த அளவுக்கு நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கரக்கரப்பாக, குறக்குறப்பாக இருக்கணும் அரிசி. அந்தளவுக்கு அரைச்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது 400 கிராம் சர்க்கரையை பவுடர் பண்ணி போட்டாச்சு. தேங்காய் பூ பாருங்கள் எவ்வளோ நைஸாக நான் துருவியிருக்கேன். துருவிட்டு அதை ஒரு மிக்சியில் ரெண்டு பல்லு விட்டு அந்த மாதிரி துருவிக்கும், இவ்வளோ நைஸான பூ கிடைக்கும். அதையும் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி பாதாமையும் பண்ணிக்கலாம். முந்திரி பாதாம் வந்து நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். இது இது தேவைன்னா போடலாம், இல்லைன்னா தேவையில்லை. நீங்கள் உடச்சக்கடலை, அதாவது பொட்டுக்கடலை இருந்தால் ஒரு அரை கப்பு உடச்சி இதில் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை சேர்த்திங்கன்னா இந்த பவுட்ரு, அந்த சோம்பு சுக்கு பவுட்ரு, அதனால் நான் பொடி பண்ணி சளிச்சிட்டேன். இந்த நாரெல்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்தாச்சு. இப்போ அதையும் கலந்துடலாம். உப்பு கொஞ்சம் போட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் வந்து அரிசி மாவு எனக்கு வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாரு. நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கோங்க. ரவையை விட கொஞ்சம் நைஸு, நம்ம சன்ன ரவை இருக்குல்ல அதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த முறுக்கு மாவு விட கொஞ்சம் கரகரப்பாக இருக்கணும். ரொம்ப நைஸாக இருந்தால் கொஞ்சம் இது அவ்வளோவா நல்லா இருக்காதுன்னு சொல்லுவோம். இப்போ வந்து இது கொஞ்சம் நைஸ் தான், நைஸாக தான் அரைச்சி கொடுத்துட்டாரு. இருந்தாலும் இதுலேயும் நல்லா தான் வருது. நீங்கள் அரிசி நல்ல அரிசியாக இருந்தால் நல்லா ரொம்ப சூப்பராகவே வரும். இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இதை கலந்துட்டு பிசைஞ்சுக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள் இப்போ வந்து இதை நல்லா கலந்துடலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம பிசைஞ்சுக்கலாம். எப்போவுமே இதுக்கு தண்ணி அதிகமாக விடக்கூடாது, கொஞ்சம் தான் தண்ணி விடணும். சுகரை வந்து பவுடர் பண்ணி போட்டிருக்கோம், முழுசாகவும் கூட போடலாம், போட்டாலும் அதுவாகவே கரைஞ்சிக்கும். ஒன்றும் பண்ணாது, பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம 2 ஸ்பூன் நெய் கூட விட்டுக்கலாம். ஆனால் நெய் நான் விடலை, இப்போது நான் நெய் விடாமல் தான் பண்ணுறேன். 1 ஸ்பூன் நெய் இருந்தால் விட்டுக்கோங்க. இது நல்லா பிசைஞ்சிடலாம். அடியில் மாவெல்லாம் இருக்கும், ஈரம்படாத மாவு, அதெல்லாம் எடுத்து நல்லா அடியிலேருந்து கை கொடுத்து நல்லா பிசைஞ்சு இதை வச்சிருந்தேன். ஆனால் அந்த மாவு கொஞ்சம் ஊறணும். இது வந்து ஒரு 4-5 மணி நேரம் மாவு ஊறணும். கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சினோம்னா அடுத்த நாள் நம்ம முதல் நாள் இதை கலந்து வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
பாருங்க இந்த மாதிரி எடுத்து ஊதுட்டா உதிரணும், மாவு கெட்டியாக இருக்கக்கூடாது, உதிரணும் அப்படியே அந்த மாதிரி லெவலில் தான் மாவு இருக்கணும். அது நம்ம பிசைகிறப்பவே அது உதிரும் வெடிக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம செய்கிறப்போ செஞ்சுக்கணும். பாருங்கள் எப்படி உதிருதுன்னு, உதிரணும் மாவு. உதிர்ந்தால் தான் இது நல்லா டேஸ்டியாக நல்லா அந்த கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம அவ்வளோதான் மாவு பிசைஞ்சாச்சு, இனிமேல் தண்ணியெல்லாம் விடக்கூடாது. இதை அப்படியே நீங்கள் அழுத்தி வச்சிடலாம், ஃப்ரெஷ் பண்ணி அப்படியே அழுத்தி வச்சுருங்க. இது நம்ம நாளைக்கோ இல்லை ஈவினிங்கோ நம்ம இப்போ ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம இதை எடுத்து சுட்டுக்கலாம். அது எப்படி சுடுறது அப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் இது வந்து இப்போ வந்து நான் எண்ணெயும் கசகசாவும் நீங்கள் மாவில் போட்டு கூட நிறைய இருந்தால் போட்டும் பிசைஞ்சிக்கலாம். நம்ம நான் வந்து இப்போ போட்டு பிசையாமல் நான் வெளியே தூவிக்க போகிறேன், அதனால நான் வெளியில் வச்சுட்டேன். நீங்கள் போட்டு பிசைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். சின்ன போட்டும் பிசைவோம், நிறைய இருந்துச்சுன்னா நிறைய கசகசா எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, ஏதோ இருக்கிற எள்ளு எல்லா எண்ணும் போடலாம். இந்த மாதிரி வெட்டி தான் எடுக்கணும், நம்ம கை வச்சு கூட எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு நல்லா வெட்டி எடுத்து அதை வச்சுக்கோங்க, நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துட்டு இந்த மாதிரி கட்டையில் எள்ளையும் அந்த கசகசாவையும் தூவிக்கோங்க. தூவிட்டு அதை மேலே வச்சுட்டு இதை அப்படியே பரத்தணும். ஓரமெல்லாம் வெடிக்கும், வெடித்தாலும் நீங்கள் நல்லா வச்சு நல்லா பரத்தி எடுத்துருங்க. ஒரு இந்த சைஸ்க்கு இந்த இதுக்கு போதும் பாருங்க. இப்போ வந்து மேலேயும் கசகசாவையும் எண்ணெயும் எடுத்து நல்லா தூவிட்டோம். நிறைய தூரம் தான் தூங்க, ஒரு அளவுக்கு தூவிக்கோங்க. பார்க்குறதுக்கு இது டெக்கரேஷனுக்காக தான், நம்ம உள்ளே போட்டு பிசைஞ்சாலும் பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து அதை கீரி டைமண்ட் டைமண்டாக கீரி எடுத்து நம்ம எண்ணெயில், எண்ணெய் வந்து மிதமான சூடாக தான் இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம இதை சுட்டி எடுக்கணும் எல்லாத்தையுமே. ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா மேலே சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே அவ்வளோவா மாவு வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை சுட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல அதையே கிராஸ் கோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும். அடியிலையும் மேலேயும் எல்லையும் கசகசம் தூங்கிறது ஒரு டெக்கரேட்டுக்காக தான், ஒரு அழகுக்காக. வந்து இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள் வீட்டுக்கிற மாவில் நல்லா பிசைஞ்சிடணும், அப்போ தான் வந்து நமக்கு அந்த வெடிப்புலாம் வராமல் வரும். சில சமயம் இது பண்ணுறதுக்கே கூட கஷ்டமாக இருக்கும், தட்டுறதுக்கு கூட. அந்த நல்லா கொஞ்சம் குருணை மாவு அரைச்சிருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரகரப்பான மாவு அரைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது. கையில் தட்டுறது கஷ்டமாக இருந்தால் சப்பாத்திக்கு ரோலை வச்சு ரோல் பண்ணிடுங்க. மேலே ஒரு பாலித்தீன் பைய மேலே பேப்பரை வச்சுட்டு ரோல் பண்ணுங்கள். நல்லா கரெக்டாக கொடுக்கணும். நமக்கு எந்த சேஃபில் நம்ம வெட்டிக்கணுமோ அது மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். சதுரமாக போடலாம், முக்கோணம் போடலாம், இதுக்கா அது டைமண்ட் போடலாம். அப்புறம் வந்து இது வந்து உருட்டி உருட்டி போடுவாங்க, பலாவதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலாவதை சைஸில் போடுவாங்க, அதுவும் நிறைய போட்டு அதுவும் சொல்லுவாங்க. இந்த ஒரே மாவில் நமக்கு டிசைன் என்ன பிடிக்குதோ அது என்ன நம்ம செஞ்சுக்கலாம். குக்கீஸ் கட்டர் இருந்தால் அதில் கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம். குக்கீஸ் கட்டரில் அதுவும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இந்த ஓரம் முக்கோணத்தையும் நான் எடுத்து நான் வேக வச்சுக்குவேன், அது வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ அது டைமண்டாக எடுத்துக்கலாம். இது வந்து சீரா ரொட்டி அப்படின்னு கூட எங்களை வந்து சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். சீரா ரொட்டினா சீரில் வைக்கிறது, அதனால் இது சீரா ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து கஜூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஸ்டியாக, வெரி வெரி டேஸ்டி. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். மாதக்கணக்கில் 2 மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும். இருக்க இருக்க ரொம்ப டேஸ்ட்டும் கூடும். நீங்கள் இன்றைக்கி சாப்பிட்றத விட நாளைக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். அந்த சுக்கு சோம்பு போட்டிருக்கோம், அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்டி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு அடிக்கடி செய்வீங்க, அடிக்கடி செஞ்சுக்கலாம். இது நீங்கள் ரொம்ப மாவு நைஸாக இருந்தால் ஒரு கப்பு ரவை கூட சேர்த்துக்கலாம்.
ஆனால் ஒரு கிலோ அரிசிக்கு 400 கிராம் சர்க்கரை கரெக்டு மெஷர்மெண்ட். அது நீங்கள் கூட வேணுனாலும் போட்டுக்கலாம். இதான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு கூட நல்லாயிருக்கும். அப்படியே டேஸ்ட்டு இருக்க டேஸ்ட் அதிகமாகும். வச்சு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் நான் ஒரு மூடி பெரிய கையில் ஒரு மூடி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு தேங்காய் கூட துருவி போட்டுக்கலாம். நமக்கு நம்மளோட சாய்ஸ் தான் எல்லாமே. முந்திரி பாதாம்லாம் ஆப்ஷனல் தான். அது போடுறதாண்டா போடலாம், இல்லைன்னா நீங்கள் உடச்ச கடலை போட்டு கடலை வந்து ஒரு கப்போ அரை கப்போ உடச்சி அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சி அதுவும் சூப்பராக இருக்கும். நீங்கள் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நீட்டாக சூப்பராக வந்திருக்கு. அது எப்படி இருக்குது பாருங்கள். இது ரொம்ப சூப்பரானது. நான் புட்டு காட்டுறேன் பார்த்தீங்களா எப்படி அழகாக அவ்வளோ கிறிஸ்பியாக மேலே கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளர சாஃப்டாக இருக்கும். அது சாப்பிட சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பாய்.